सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। श्यामं सदापीच्य वयोंगलक्ष्म्या स्त्रीणां मनोज्ञं रुचिरस्मितेन प्रत्युत्थितास्ते मुनयस्व आसनेभ्यः तल्लक्षणज्ञा अपि गूढवर्चसं स विष्णुरातो अधितये आगताय तस्मै सपर्यां शिरसा आजहार। ततो निवृत्ता हि अबुधाः स्त्रियो अर्भकाः महासने सोपविवेश पूजितः स संवृतस्तत्र महान् महीयसां ब्रह्मर्षि राजर्षि देवर्षि संघैः। व्यरोचतालं भगवान् यथेन्दुः ग्रह ऋक्ष तारा निकरैः परीतः। प्रशान्तमासीनमकुण्ठमेधसं मुनिं नृपो भागवतो अभ्युपेत्य प्रणम्य मूर्ध्नावहितः कृताञ्जलिः नत्वा गिरा सूनृतया अन्वपृच्छत्। பரீட்சித் கங்கக்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு எல்லா ரிஷிகளும் வந்து அங்க சேர ஸ்ரீசுகரும் அங்க வந்தார். அவர் பாக்குறதுக்கு ஷியாமம் நல்ல கரும் நிறம், சதா அபீட்சிய வயோ அங்க லக்ஷ்மியா, 16 வயசு, ஒரு யுவா, அதனால பாக்குறதுக்கு அப்படியே ஹேண்ட்ஸம் பிசிக். அதனால கூட வந்து நிறைய பெண்களும் குழந்தைகளும் அவரோட சுத்தி வந்துட்டு இருந்தவா. இங்க வந்து இவருக்கு ஆசனம் கொடுத்து பூஜை பண்ணி உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல இருந்து அவள்லாம் விலக பரீட்சித் இவருக்கு நமஸ்காரம் செய்து இவர்கிட்ட கேட்கிறார். கிரா சூன்றத்தையா கிரா அன்ப பிரிச்சது, அழகான வார்த்தைகளை கொண்டு சூன்றத்தையா ரொம்ப மதுரமான பிரியமான வார்த்தைகளை வைத்து இவரை கேட்கிறார் ஸ்ரீசுகர. பரீட்சித் உவாச்ச, அஹோ அத்ய வயம் பிரம்மன் சத்சேவியாஹ க்ஷத்ர பந்தவஹ கிருபையா அதிதி ரூபேண பவத்பிஹி தீர்த்தகாஹ கிருதாஹ. அத்ய இன்னைக்கு க்ஷத்ர பந்தவஹா சத்சேவியாக வயம், ஹே பிரம்மன், ஒரு இது ஆச்சரியத்துல கேட்கிறார். ஏன்னா பின்னாடி சொல்ல போறார், ஒரு கோதோகனை மாத்திரம் முன்னாடியும் நமக்கு வந்தது, முதல்லயும் வந்தது, கோதோகனை மாத்திரம் ஒரு மாடு கறக்கிற நேரம் தான் ஒரு வீட்டுல வந்து நிற்பார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டார் ஸ்ரீசுகர். அப்படி இருக்கிறவர் இங்க வந்து ஆசனம் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். பிரசாந்தம் ஆசனம் ஆசனஸ்தா, இப்படி வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா இது ஒரு பெரிய அனுக்கிரகம் தானே. அந்த அனுக்கிரகத்தை பத்தி அடுத்த ஒரு 3-4 ஸ்லோகத்துல சொல்லி முடிக்க போறார். அத்ய வயம் இன்னைக்கு சத்சேவியாக நாங்கள் எப்படி இருக்கோம்னா, க்ஷத்ர பந்தவா க்ஷத்ரியர்கள், க்ஷத்ர தர்மத்தினுடைய பந்துக்கள் அப்படின்னா க்ஷத்ரியர்கள். சத்சேவியாக நல்லோர்கள், சதாம் சேவியாக ஜாத்தாக, நல்லவர்கள்னால சேவிக்கப்பட்டவர்களாக நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா, ஏனென்றால் அதிதி ரூபேண கிருபையா பவத்பிஹி வயம் தீர்த்தகாக கிருதாக. ஏற்கனவே கண்ணனுடைய ஒரு அனுக்கிரகம் இருக்கு இந்த குலத்துக்கு வரப்போறது. கண்ணனுடைய ஒரு அனுக்கிரகம் இருக்கிறதுனாலையும் மேலும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதுனால, அஹோ பிரம்மன், பவத்பிஹி தங்களால், வயம் நாங்கள், வயம் க்ஷத்ரபந்தவஹ க்ஷத்ரியர்களாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு என்ன ஆயிட்டோம்னா சத்சேவியாக நல்லோர்களாக்கு நல்லோர்களால் சேவிக்க தகுந்தவர்களாக ஆகிவிட்டோம். பரீட்சித்த வந்து மகாபாகவதன்னு எதுக்கு சொல்றோம், அந்த மாதிரி அந்த ஸ்ரீசுகர் வந்து அவனை அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு எடுத்துன்னு போனதுனால தானே அந்த ஒரு பொசிஷன் வந்துருத்து அவனுக்கு. அதனால நம்ம வந்து சத்சேவியாக நல்லோர்களால் சேவிக்கப்படுகின்றவர்களாகவும், தீர்த்தகாக கிருதாக, தீர்த்தகாக தீர்த்தகாக புண்ணியமாக்கப்பட்டோம், தீர்த்தம் போல ஆக்கப்பட்டோம், சோ புனிதமாக்கப்பட்டோம். அத்ய இன்றைக்கு அஹோங்கிறது ஒரு ஆச்சரியத்துல சொல்றார். அஹோன்னு 5 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதனாலதான் சூன்றுதாம் கிராமங்கிறதுக்காக இங்க அஹோ இத்தி பஞ்சபிகி 5 ஸ்லோகங்கள்ல அழகான வார்த்தைகளினால்
இப்பொழுது சொல்ல போறாருங்கிறத ஆரம்பிக்கிறது. அஹோ அத்ய வயம் பிரம்மன் சத்சேவியாக ஜாதாக கிருபையா அதிதி ரூபேண அதிதி ரூபேண ஹேதுனா தீர்த்தக்காக யோக்யாக கிருதாக. தீர்த்தக்காகனா தீர்த்தம் போலன்னா புனிதமாக ஆக்கப்பட்டவர்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு தீர்த்தக்காகனா யோக்கியதை உடையவனாக ஆனேன். அந்த யோக்கியதை உடையவனாக ஆனேன்னு சொன்னதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் என்ன, ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்ய சுத்தியந்தி வை கிருஹாஹ கிம் புனர் தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிஹி. பார்த்த மாத்திர நினைச்ச மாத்திரத்துல யார் வந்து நம்மளுடைய வீடுகள் எல்லாம் சுத்தி பண்றாளோ, ஏஷாம் சம்ஸ்மரணாத்து எந்த ஒரு சாதுக்களினுடைய ஏஷாம் எந்த சாதுக்களினுடைய சம்ஸ்மரணாத்து நினைவினாலேயே ஒரு நிமிஷம் அவளை வந்து நினைச்சிண்டாலே பும்சாம் அந்த மனுஷியர்களுக்கு சத்யா உடனேயே கிருஹாக பும்சாம் கிருஹாக அந்த மனுஷியர்களுடைய வீடுகள் சுத்தியந்தி சுத்தி அடைகின்றன. கிம் புனர் தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசன. இங்க என்னாச்சு நினைக்கல ஸ்ரீ சுகர அவர் நேர வந்துட்டார், அதனால தர்சனம் ஆச்சு. அதுக்கப்புறம் வாங்கோன்னுட்டு அவரை கையை பிடிச்சு வந்து உக்காத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் கையை பிடிச்சு வந்து உக்காத்தி வச்சு ஸ்பர்ஷ பாத சௌச்சங்கிறச்சே காலாலம்பி விடுறது, அவருக்கு மரியாதை பண்ணணுமோ இல்லையோ அதனால காலாலம்பி விடுறது, அதுக்கப்புறம் உட்காந்துக்கோங்கோ அப்படிங்கிறார் ஆசனம். இத்தனத்தையும் தான் பண்ணிருக்கார் அவர். கோதோகன மாத்திரம் ஒரு இடத்துல இல்லாதவர். இங்க என்ன காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தொட்டு என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டு கால அலம்பி விட்டு அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து எல்லாம் ஆயிருக்கு. சோ ஏஷாம் சம்ஸ்மரணாத்து பும்சாம் சத்யா, ஏன்னா மனசுல வந்து பகவான் இருக்கிறதுனால அந்த ஒரு ஒரு சத்யா சுத்தியந்தி கிருஹாக. ஏன்னா ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி, யாருடைய மனசுல அந்த பகவான் இருந்துட்டு இருக்காரோ அந்த அந்த புருஷனே வந்து ஒரு மங்கள ஆயத்தனமா ஆயிடுறான்னு சொல்றோம். மங்களாயத்தனஹா ஹரி, எல்லாருடைய மனசுல அந்தரியாமியா பகவான் வந்து எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறச்சு. ஏன் நம்மள வந்து அப்படி இல்ல, ஸ்ரீ சுகருக்கு எப்படி அந்தரியாமியா இருக்காரோ அதே போலதானே நம்ம மனசுலயும் இருக்காரு, உங்க மனசுலயும் இருக்காரு, என் மனசுலயும் இருக்காரு. எப்படி அப்ப நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் இல்ல அப்படின்னா, அந்த ரிசப்டிக்கலை பொறுத்து இருக்கு, பாத்திரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. கங்கா ஜலத்தை நம்ம அழுக்கான பாத்திரத்துல வச்சோம்னா அந்த ஜலத்தை யாரும் குடிக்க போறது இல்ல. அந்த போல நமக்கு வந்து நம்மளுடைய மனசுல வந்து பகவான பூர்ணமா அனுபவிச்சு நம்ம உட்காத்தி வைக்கணும், அப்பதான் பகவான் பிரகாசமா அங்க தெரியுமா. மணிஹி நமுத அமிர்தாம் ஜெயகாம்பர் பௌபூதி வந்து சூரியனுடைய கிரணங்களை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒரு மணி வேணும், வெறும் களிமண்ணா இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அது போல இங்க நம்ம மனசு வந்து அந்த ஒரு மணி போல ஸ்படிகமணி போல இருந்ததுன்னா அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் வெளியில தெரியுமா, அப்போ அந்த ஒரு யோக்கியத்தை இருக்கும் நமக்கும். நமக்கு நம்ம இது வந்து களிமண் மாதிரி மனசுல வந்து அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னா அழுக்கு படிஞ்ச கண்ணாடியில எப்படி முகம் தெரியாதோ அந்த மாதிரி பகவான் பிரதிபலிக்க போறது இல்ல. அதுதாங்க, அதனால ஏஷாம் சம்ஸ்மரணாத்து எவர்களை நினைத்த மாத்திரத்துல பும்சாம் கிருஹாக மனிதர்களுடைய வீடுகள் சத்யா சுத்தியந்தி உடனே வந்து சுத்தி அடைகின்றனவோ அப்பேற்பட்ட மனுஷியர்கள் தேஷாம் தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிஹி கிம் வக்தவியம்னு அர்த்தம். கிம்னு கேட்கறச்சு இதை பத்தி நம்ம என்ன பேசுறது, டெபினட்டா அது வந்து சுத்தி அடையத்தான் அடையும். சாநித்யாத்தே மகாயோகின்னு பாதகானி மகாந்தியபி சத்யோ நஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணோரிவ சுர இதராக. விஷ்ணுவினுடைய சந்நிதி போறோம், அசுரர்கள் அழிந்து விடுவார்கள். விஷ்ணோகோ சாநித்யாத்து, விஷ்ணுவினுடைய சந்நிதினாலேயே அவருடைய ஒரு பிரசன்ஸ்னால சுர இதராக, சுராக தேவர்கள், தேவர்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள்ங்கிறச்சு அசுராதயகான்னு இருக்கீங்க. சோ விஷ்ணோகோ சாநித்யாத்து, விஷ்ணுவனுடைய சந்நிதியில் எவ்வாறு அசுரர்கள் நஷ்யந்தி நாசமடைகிறார்களோ அதுபோல ஹே மகாயோகின்னு யோகியா ஒரு யோகிகளுக்கு யோகியா இருக்கக்கூடியவர் யோகினாம் பரமம் குரும் அப்படின்பர். சோ யோ மகாயோகின்னு தே சாநித்யாத்து உங்களுடைய சந்நிதியினால் மகாந்தி அபி பாதகானி பெரிய பாதகங்கள் பாவங்கள் கூட நஷ்யந்தி. அந்த மனசு இருக்கணும். துந்துகாரி
அவனுக்கு மோட்சம் கிடைச்சது அவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை செய்தவனா இருந்தாலும் மோட்சம் கிடைச்சதுன்னா அந்த முழு பாகவதத்தையும் அந்த இடத்துல உபவாசமாக இருந்துண்டு அவன் கட்டத்தினால அவனுக்கு வந்து அந்த மோட்சம் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா அந்த மாதிரி நம்மளும் இருந்தோம்னா அவ அந்த பெரியவர்களுடைய ஒரு சாநித்தியத்துல நம்மளுடைய பாவங்கள் அழியும். இவன் அப்படிதானே வந்து இங்க இருக்கான். பிராயோபவேசம் செய்வதுங்கிறது உட்கார்ந்துட்டா இல்லையா, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அதனால தே சாநித்தியாது உன்னுடைய சந்நிதியனால் உன்னுடைய ஒரு பிரசன்ஸ்னால உங்களுடைய அதாவது ஸ்ரீ சுக்கரை பத்தி சொல்றாரு இங்க. தே சாநித்தியாது மகாந்தி அப்பி பாத்தகானி பும்சாம் மகாந்தி அப்பி பாத்தகானி, மனுஷியர்களினுடைய ஒரு பெரும் பாவங்கள் கூட சத்தியகா நஷ்யந்தி உடனே நாசம் அடைகின்றன எது போலன்னுட்டு அங்க உபமா கொடுக்கிறார். சுரே விஷ்ணோஹோ சாநித்யாது அசுராக யதா நஷ்யந்தி ததா, எப்படி அசுரர்கள்லாம் வந்து உடனே நாசம் அடைகிறார்களோ அது போல. அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ணா பாண்டுசுத பிரியா பைத்ரிஸ்வசேய பிரீத்தியர்த்தம் தத் கோத்திரஸ்ய ஆப்த பந்த பாந்தவா. சோ பகவான் என்னிடத்துல வந்து பிரீத்தியோட இருக்கார் போல இருக்கு அப்படிங்கிறார். அபி அபிமே பகவான் பிரீதா, பகவான் கண்ணன் மே பிரீதா என்னிடத்தில் பிரீத்தியுடன் கூடினவனாக இருக்கிறானோ அபி அப்படின்னா இருக்கிறானா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துல கேட்கலங்க. கண் கட்டாயம் அவர் அப்படிதான் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு தீர்மானமா சொல்றது அந்த இடத்துல. அந்த அபிங்கிற குவெஸ்டின் வந்து சந்தேக நிவர்த்தி அர்த்தம் இல்ல, திருடப்படுத்துறதுக்கு நிச்சய நிச்சயத்தை திருடீகரணாய அவ்வளவுதான் அங்க. அதனால மே பகவான் பகவான் கிருஷ்ணா அந்த கண்ணன் பாண்டுசுத பிரியா பாண்டு பாண்டுவனுடைய பிள்ளைகளுக்கு பிரியனாக இருக்கும் அந்த கண்ணன் மே என்னிடத்திலும் பிரீதா. இந்த இடத்துல வந்து மேங்கிறது சஷ்டியில தானே இருக்கணும் சதுர்த்தியில தானே இருக்கணும்ங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒரு புராணத்தினுடைய ஒரு யூசேஜ்ல அது மாட்டுக்கு வந்துடுறது. மே மையின்னு எடுத்துடணும், மயி பிரீதா என்னிடத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஏன்னா தத் கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவா நான், அதுக்கப்புறம் பைத்ரிஸ்வசேய பிரீத்தியர்த்தம் தத் கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவா அகம் இல்ல ஆத்த பாந்தவா சஹா கிருஷ்ணா. இப்ப இந்த இடத்துல என்ன ரீசன் ஃபார் கிருஷ்ணா, கிருஷ்ணன் வந்து தன்னிடத்துல வந்து ஒரு ஆசையை காமிக்கணும்னா பரீட்சித்தின் இடத்துல ஆசையை காமிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன, ரெண்டாவது லைன்ல கொடுத்திருக்காரு பைத்ரிஸ்வசேய பிரீத்தியர்த்தம் தத் கோத்ரஸ்ய ஆத்த பாந்தவா சஹா கிருஷ்ணா. அந்த பந்து கிருத்தியத்தை எப்பொழுதும் செய்யணும்னு அவர் வந்து தீர்மானம் பண்ணிட்டு இருக்காரா. ஆத்த பாந்தவா ஆத்தம் ஸ்வீகிருதம் பாந்தவம் பந்து கிருத்தியம் ஏன சஹ, அதனால ஆத்த பாந்தவா யாரு வந்து பந்துவா இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்காரோங்கிறது இல்ல. இங்க வந்து யாரு பந்துவுக்கு காரியம் செய்ய வேண்டும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த பாந்தவம்ங்கிறது பந்து கிருத்தியம்னு எடுத்துக்கணும், நாட் ரிலேட்டிவ். ஒரு ரிலேட்டிவுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிற கண்ணன் ஆத்த பாந்தவா. எதுக்காக ஆத்த பாந்தவா இந்த மாதிரி அவன் பாந்தவம் பண்ணணும்னு எதுக்காக அவன் வந்து எடுத்துட்டு இருக்கான்னா பைத்ரிஸ்வசேய பிரீத்தியர்த்தம். பைத்ரிஸ்வசேயாங்கிறது பைத்ரிஸ்வசேயா அத்தான், அதாவது அத்தையினுடைய பிள்ளை, பிதாவினுடைய ஸ்வசா, தந்தையினுடைய தங்கை ஆர் அக்கா. சோ இங்க வந்து வசுதேவருனுடைய சிஸ்டர் வந்து குந்தி. பைத்ரிஸ்வசேய பித்ருஸ்வசா அவ பைத்ரிஸ்வசேயாங்கிறது பித்ருஸ்வசாயாக புத்திரா அத்தையனுடைய பிள்ளை. இங்க அத்தையனுடைய பிள்ளைகளான பாண்டவர்களுக்கு பைத்ரிஸ்வசேயாக அவர்களுக்கு நிடத்தில் ஒரு பிரீத்தி இருக்கும் காரணத்தினால பைத்ரிஸ்வசேயானாம் பிரீத்தியர்த்தம் தத் கோத்திரஸ்ய அந்த பாண்டவர்களுடைய கோத்திரத்தில் பிறந்தவனான மே எனக்கு அத்த பாந்தவா எனக்கு ஒரு பந்து கிருத்தியம் செய்யணும்னு அவர் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணன் என்னிடத்தில் ஒரு பிரீத்தியுடன் கூடினவராக இருக்கிறாரா அபி அப்படின்னு கேட்டுக்கிறார். இல்லைன்னா அதுல ஏன் தீர்மானம் பரீட்சித்துக்குன்னா அந்யதா தே அவ்யக்தகதேகே தர்சனம் நக கதம் ரிணாம் நிதராமிரியமானாம் சம்சித்தசிய மணியசா.
இல்லைன்னா உங்களை போல ஒரு ஒருத்தருடைய ஒரு தரிசனம்ங்கிறது எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். ஏன் தானே பகவானுடைய ஒரு அனுகிரகம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு பிரவிற்த்தியே இருக்காது. அதுல வந்து இவனுடைய பிரவிற்த்திய பார்த்து ஸ்ரீசுகர் தானா அங்க வந்து அடையறாருனா எப்பேற்பட்ட பாக்கியம் அது. அத வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் ஹி ரியலைசஸ் இட். அவேரா இருக்கணும். அந்யதா இல்லையே எனில் அப்படின்னா பகவத் பிரீத்திஹி எதி ந சாத்து தருகி அந்யதா இங்க ஸ்ரீகிருஷ்ண பிரசாதம் வினா அப்படிங்கிற கண்ணனுடைய அந்த ஒரு பிரசாதம் இல்லையே எனில் அவ்யக்த கதேஹே தே தர்சனம் அதுல வந்து முதல்ல இதை போட்டுக்கோங்க நிதராம் மிரியமானாம் நிருணாம் நகா நிதராம் மறுபடியும் மறுபடியும் ஒரு இது மரணத்தை கொண்டவர்களான நிருணாம் மனுஷியர்கள் அப்படி எடுத்துக்கலாம் நிதராம்னு அல்லது நிதராம் மிரியமானாம் இங்க வந்து தன்னை பத்தி சொல்லி கரிச்சு நிச்சயமாக மரணம் ஏற்படும் என்ன போலவர்களுக்கு உங்களுடைய தரிசனமானது எவ்வாறு கிடைக்க பெறும். இன்னொன்னு மிரியமானாம் நிதராம் கதம் சியாது மரணம் ஏற்பட போறதுன்னு ஒருத்தருக்கு தெரியும் பொழுது அவருக்கு நிச்சயமாக எப்படி உங்களுடைய தரிசனம்ங்கிறது ஏற்படும். ஏன்னா உங்களுடைய தரிசனம்ங்கிறது ஏற்பட முடியாது. உங்களுடைய கதிங்கிறது அவ்யக்தம். அவர் என்ன ஸ்கெட்யூல் போட்டுண்டா வரார் ஸ்ரீசுகர் இந்த தேதிக்கு இந்த டயத்துக்கு நான் இங்க இருப்பேன்னு அவர் ஒன்னும் ஐட்டினரி கொடுத்துட்டு வரலையே. அதனால அவ்யக்த கதேகே அவருடைய கதி போக்குங்கிறது யாருக்கும் வியக்தமாக கிளியராக தெரியாது. அவ்யக்த கதேகேத்தே அது முதல்ல எங்க போவேள் எங்க வருவேள் எவ்வளவு நேரம் இருப்பேள்னு ஒன்னும் தெரியாது. அடுத்தது வந்து சம்சித்தஸ்ய சம்சித்தகாங்கிறது வந்து மோக்ஷத்தில் இருக்கக்கூடியவர் ஆத்மா ராமாஷ்ட முனையா நிர்கிரந்தாப்பி உருக்கிரமே குருவந்தி அகைதுக்கியும் பக்தின் ஏன்னா பகவான் இத்தம் பூத லக்ஷணோ ஹரிஹி இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்னு சொல்ற ஆத்மா ராமாக இவர்கள் சம்சித்தஸ்யங்கிறச்சு சித்தியை பெற்றவர். அவ்யக்தா கதிஹி அதுக்கப்புறம் சம்சித்திஹி சம்சித்தகா சித்தியை பெற்றவர் நன்கு சித்தியை பெற்றவர்ங்கிறச்சு மோக்ஷம் இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் என்ன பேங்க் பேலன்ஸ் இல்ல புண்ணியம் பாபத்தினுடைய ஒரு கழித்தல் ஜீரோ பேங்க் பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் ஜீரோ பேங்க் பேலன்ஸ் அஸ் ஃபார் அஸ் புண்ணியம் அண்ட் பாபம் கோஸ். அதனால வந்து மோட்சத்துல இருக்கக்கூடியவர் ஆத்மாவில தளச்சு ஆத்ம ஞானத்துல தளச்சு நிற்கக்கூடியவர் தான் உங்களுக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். அதனால சம்சித்தா சித்தஹானாலே சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். சித்தின்னு இன்னைக்கு வந்து நம்ம வந்து சக்சஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுதான் அங்க ஒரு ஒரு இது மோட்சத்தை அடைந்தவர். அடுத்த வேர்டு இருக்கு பாருங்க இந்த வனிய சகாங்கிறதுக்கு வந்து இவர் கொடுக்கறது வந்து இதுதான் ரைட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். வனயிதா யாச்சயிதா அதாவது கட்பவர் வனயித்ரு தமஹா அப்படிங்கிறச்சே வனியான் போடு அதி உதாரதையா மாம் யாச்சயதாக இது பிரவர்த்தகசிய அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா வனயிதான யாச்சயிதா யாரு கேட்கப்படுகிறாரோ இன்னொருத்தரால் அணுகப்படுகிறாரோ யாச்சனைக்காக ஒரு ஒரு வேண்டுதலுக்காக எவர் ஒருவர் அணுகப்படுகிறாரோ அவருக்கு வனயிதான பேரு. வனயிதா யாச்சயிதா மே வனயித்ரு தமஹா அப்படின்னா வனயிதா யார் யாரெல்லாம் யாச்சிக்கப்படுகிறாரோ யார போய் நம்ம கேட்கலாம்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதுல வந்து பெஸ்ட் யாரு அப்படின்னு எடுத்தோம்னா சூப்பர் ரிலேட்டிவ்ல போடக்கூடியது வனயித்ரு தமஹா அதுதான் வனியான். இங்க வந்து வனியான்ங்கிற வேர்டு வந்து வேதத்துல இருந்து எடுக்கக்கூடிய வேர்டு. அதனால இதுல வந்து நம்ம எட்டிமாலஜிக்கல் டிரைவேஷன் எல்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்கு அது வந்து வேதத்துல இருந்து எடுத்திருக்கிற இந்த ஒரு வேர்டு வந்து வேதத்துல இருக்கக்கூடியது வனிய சகா. அதனால வனிய சகாங்கிறது சஷ்டி விபக்தியில இருக்கு. அது ஸ்ரீசுகருக்கும் ஒரு அட்ஜெக்டிவ். இப்ப அந்த அதுக்கு என்ன அர்த்தம்னா இத்தனை தேவரிஷிகள் ராஜரிஷிகள் எல்லாம் அப்படியே தாரகைகள் மாதிரி இருக்கும் பொழுது சந்திரன் போல திகழக்கூடிய ஸ்ரீசுகர் தான் பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் அப்படின்னு அர்த்தம். இத்தனை பேர் இருக்கிறச்சே வனிய சகா யாரு வந்து வியாசயித்ரு தமஹ ஹூ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு அப்ரோச் அப்படின்னா அவர் தான். அதுக்காக வனிய சகான்னு போட்டிருக்க.
இன்னொருத்தர் வந்து வனம் அசி அஸ்தி இதி வனி அப்படின்னு போட்டுட்டு வனியான் அப்படின்னு ஒரு அர்த்தம் போடுறார். அதை விட இது பெட்டர், ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வேதத்துல பிரமாணம் இருக்கிறதுனால இந்த வேர்டுக்கு வந்து யாச்சைதான் எடுக்கிறது தான் பெட்டர். அதி உதாரத்தையா இவர் வந்து அவ்வளவு ஜென்ரஸ்ங்கிறதுனால ஸ்ரீ சுகர் மாம் யாச்சேதாக என்ன வந்து கேளுங்கோன்னு ஒருத்தரை வந்து தூண்டுற மாதிரி இருக்கான். சில பேர் எல்லாம் வந்து கேட்கணும்னே தோணாது, ஐயோ இவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளே போய் டிக்ஷனரியை பாத்துக்கலாம்னு தோணும். சில பேர்கிட்ட வந்து போய் போய் கேட்கலாம்னு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அதி உதாரத்தையா ரொம்ப ஜென்ரஸா இருக்கிற காரணத்தினால அவர்கிட்ட போய் போய் நம்ம வந்து திருப்பி கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி அதி உதாரத்தையா மாம் யாச்சேதாக இது பிரவர்த்தகசிய அப்படின்னு தூண்டுறவரா, அதனால வனிய சகா கேட்கணும்னு தான் வக்தாவனுடைய ஒரு லட்சணங்கள். அதுதான் முதல்ல அவரை வந்து பார்க்கவே முடியாது, பார்க்கறது அரிது, அதனால அவரை பார்த்துட்டோம், சோ முதல்ல கேட்டுடணும். மேலும் இவர் வந்து சாதாரணப்பட்ட மனுஷர் இல்ல, சம்சித்தா மோட்சத்துல இருக்கக்கூடியவர், ஆத்ம ஞானத்துல தளச்சு நிற்கக்கூடியவர். வனிய சக கேளு கேளு கேளுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நமக்காக. மத்தவாளை விட இவர்கிட்ட வந்து போய் கேட்கணும்னு நமக்கு வந்து தோன்றது அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீசுகர். அதனால இல்லைன்னா உங்களை போல இருக்கிறவா எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு தரிசனம் கிடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறார். அதனால பகவான் நிச்சயேன அஸ்வது மே பிரீதா அந்யதா தே அவ்யக்த கதேஹே தர்சனம் நஹ கதம் ரிணாம் நிதராம் ரியமானானாம் சம்சித்தஸ்ய வனீயசஹ. அதஹ பிரிச்சாமி சம்சித்திம். கனெக்ஷன் பாருங்க, உங்க முந்தின ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன். சம்சித்தஸ்ய உங்களுக்கு மோட்சத்தை பத்தி தெரியுங்கிறதுனாலதான் அந்த மோட்சத்தை பத்தி உங்கள்ட்ட கேட்க முடியும் அப்படிங்கிறார். அத பிரிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்ய இஹ யத் காரியம் மிரியமானஸ்ய சர்வதா யத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிருபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். அதஹா பிரிச்சாமி ஆகையினால கேட்கிறேன். யார கேட்கிறார்? ஃபர்ஸ்ட் யோகினாம் பரமம் குரு, யோகிகளுக்கெல்லாம் ஒரு பரமம் குரு. தத்துவானாம் யோகினாம் குரும் பிரிச்சாமி, தத்துவங்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர், யோகிகளுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். அதனால பரமம் குருங்கிறார். தத்துவத்தை பத்தியும் அவருக்கு தெரியும், யோகிகளுக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு தெரியும். யோகிகள் லிஸ்ட் எடுத்தோம்னா நம்பர் ஒன் ஸ்ரீ சுகரங்க. ஆகையினால நீங்க தான் பர்ஃபெக்ட் பர்சன் டு ஆஸ்க். சோ யோகினாம் பரமம் குரும் பிரிச்சாமி, கேட்கிறேன். எதை பற்றி கேட்கிறேன்னா இங்க வந்து உங்களுக்கு கர்மா, இது வந்து பர்சன். இங்க இன்னொரு இது வந்து பிரிச்சாமிங்கிறது உங்களுக்கு த்விகர்மகம். அதனால சம்சித்தி பிரிச்சாமி, மோட்சத்தை பத்தி கேட்கிறேன். சம்சித்திங்கிறச்சே முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சம்சித்தி சம்யக்கு சித்திஹி யஸ்மாத்து தம், அதை பத்தி கேட்கிறேன். புருஷஸ்ய இஹ எது கர்த்தவியம், எல்லாத்தையும் அந்த அத பிரிச்சாமின்னு வரணும். எது புருஷஸ்ய இஹ காரியம் தத்து சம்சித்திம் பிரிச்சாமி, ஆர் தம் சம்சித்திம் பிரிச்சாமி, எது ஸ்ரோதவ்யம் தம் சம்சித்திம் பிரிச்சாமி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து மோக்ஷம் தான். இங்க எது காரியம் மிரியமானஸ்ய புருஷஸ்ய, மரணத்தை அடைய போகின்ற ஒரு புருஷனுக்கு இஹ இவ்வுலகத்தில் எது காரியம் சர்வதா எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா முறையிலும் எது காரியம் எது செய்யப்பட வேண்டுமோ. சோ காரியம்னா காரியம்னா வேலைங்கிற அர்த்தம் இல்ல, கர்த்தும் யோக்கியம் எது வந்து செய்ய தகுந்ததோ அதை கூறுங்கள். கர்த்தவ்யம் து ஆவசியகம் இது பேதா, செய்ய வேண்டுமோங்கிறது இல்ல, செய்ய தகுமோ அதுன்னு கேக்குற. இததான் நீ பண்ணணும்னு ஆர்டர் கிடையாது இங்க. இத பண்ணினா உனக்கு நல்லது, இது பண்ணினா உனக்கு வந்து ஒரு யோக்கியதை பெறும், உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால கர்த்தும் யோக்கியம் காரியம்ங்கிறத எடுத்துக்கணும் இங்க, கர்த்தவியம்ங்கிற அர்த்தத்துல இல்ல. எது கர்த்தும் யோக்கியம், அடுத்தது வந்து எது ஸ்ரோதவ்யம்னா சிரவண அருகாங்கிறது அதுதான். ஆத்மவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யம் மந்தவ்யம் நிதித்தாசிதவ்யான்னு வருது. ஆத்மாங்கிறது ஸ்ரோதவ்யா அப்படிங்கிறச்சே இங்கேயும் அதே அந்த ஸ்ரோதவ்யம்னு யூஸ் பண்றச்சே, அத ஸ்ரவண அருகாம்பர் அருகார்த்தே கிருத்தியத்ருச்சு. அதாவது அந்த பிரத்யம் தவ்யத் பிரத்யம் போட்டிருக்கிறது வந்து செய்ய வேண்டும்னுட்டு கட்டாயத்துக்கு போடல, விதிக்கு போடல அங்க.
அங்க போட்டிருக்கிறது வந்து அருகார்த்தே அப்படின்னா ஏது வந்து கேட்க தகுந்ததோ அப்படின்னு ஸ்ரோதவ்யா அப்படின்னா அதுதான் கேட்க தகுந்தது இங்க செய்ய தகுந்தது மிரியமானஸ்ய புருஷஸ்ய மரணத்தை அடைய போகின்ற ஒரு மனுஷனுக்கு இவ்வுலகத்தில் ஏது செய்ய தகுந்ததோ தது தம் சம்சித்திம் பிரச்சாமி அந்த மோட்ச பாதையை பத்தி நான் கேட்கிறேன் அடுத்தது இல்லைன்னா தது புரூஹியோட இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் தனியாவே இதோட ஒரு சென்டென்ஸ முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தது புரூஹியோட இங்க கனெக்ட் பண்ணிடலாம் அதுவும் பண்ணலாம் எது ஸ்ரோதவ்யம் எது கேட்க தகுந்ததோ எது அதோ அல்லது எது ஜப்யம் அதோன மேலும் எது ஜப்யம் எது கேட்க தகுந்ததோ எது ஜபிக்க தகுந்ததோ எது கர்த்தவ்யம் அதேதான் இங்கேயும் கர்த்தவ்யம்ங்கிறச்சு எது செய்ய தகுந்ததோ நிருபிகி மனுஷியர்களால் எது செய்ய தகுந்ததோ எது கேட்க தகுந்ததோ எது ஜபம் செய்ய வேண்டுமோ அதுக்கப்புறம் ஸ்மர்த்தவ்யம் எது வந்து இது பண்ணணுமோ ஜாப்யம் ஜப்யம் ரெண்டுமே ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து ஜாப்யம்னா ஜப்யம்ங்கிறது ஜபிக்கிறது ஜபத்தே ஜாப்யம் டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்லைட் டிஃபரன்ஸ் அது ரொம்ப கிராமட்டிக்கலா போகணும்னா அந்த டிஃபரன்ஸுக்கு போகலாம் இல்லைன்னா அது அப்படியே எடுத்துக்கலாம் சோ எது ஜாப்யம் அல்லது எது ஜப்யம் ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம்பா நினைக்க தகுந்தது பஜிக்க தகுந்தது அதை கூறுங்கள் தத் புரூஹி இதுல வந்து வில்வமங்களா ஸ்தோத்திரம்னு இருக்கு வில்வமங்களா ஸ்தோத்திரத்துல வந்து சுகாவசானே து இதமேவ சாரம் சுகாவசானே த்விதமேவ சாரம் துக்காவசானே த்விதமேவ கேயம் தேகாவசானே த்விதமேவ ஜாப்யம் அப்படின்பார் அந்த இடத்துல ஜாப்யம்னு யூஸ் பண்ணிருப்பார் தேகாவசானே கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவங்கிறது வந்து என்னன்னா சுகாவசானே இதமேவ சாரம் சுகத்தினுடைய எண்டுல இதுதான் சாரம்னு புரிஞ்சுக்கணும் அதாவது சுகம் முடிஞ்சிருத்து துக்கம் ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சுட்டோம்னா அந்த இடத்துல இல்ல கோவிந்த தாமோதர மாதவேதிங்கிறது தான் சாரம் துக்காவசானே இதமே வகேயம் துக்கம் முடியறச்சு சந்தோஷமா இருப்போம் இல்லையோ இப்ப சந்தோஷமா இருக்கிறச்சே ஏதோ பாடணும்னு தோணும் இல்லையோ பாடுறச்சேயும் கோவிந்த தாமோதர மாதவேதி தேகாவசானே இதமே வஜாப்யம் கடைசி நிமிஷத்துல நம்ம உட்கார்ந்துட்டு ஜெபம் சங்கரா சங்கரான்னு சொல்றோமோ இல்லையோ அதுக்கு வந்து தேகாவசானே இதமே வஜாப்யம் கோவிந்த தாமோதர மாதவேதி எல்லா ஸ்லோகமும் கோவிந்த தாமோதர மாதவேதின்னு முடியும் எது ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் எது கர்த்தவ்யம் ருபிஹி மனுஷியர்களால் எது செய்ய வேண்டுமோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா புரூஹி அதை கூறுங்கள் எத்வா விபர்யயம் விபர்யயம்ங்கிறச்சு விபர்யயம் அஸ்ரோதவ்யம் சாரி எத்வா அஸ்ரோதவ்யம் விபர்யயம்ங்கிறதுக்கு வந்து இங்க அஸ்ரோதவ்யம்னு போட்டிருக்க எது கேட்க கூடாதோ அதாவது கீதையில கீதையிலயும் கடைசியில உங்களுக்கு வந்து சொல்றார் இதம் அப்ருவம் இந்த எழுதி வச்சிருந்தேன் இதம் தே ந அதபஸ்காய ந அபக்தாய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாச்சியம் நச்ச மாம் யோ அபியசூயதி அப்படின்னு இருக்கு இத வந்து யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ஒரு ஐடியால அங்க கீதையில சொல்லியிருக்காரு தபஸ் இல்லாதவனுக்கு கூறக்கூடாது சொல்லக்கூடாது அபக்தாய கண்ண கதாச்சன பக்தன் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது ந அசுஷ்ரூஷவே கேட்கணும்னு ஆசை இல்லாதவன் நான் பிரஷ்ட கஷ்டித் புரூயாத்னு இருக்கு கேட்காம ஒருத்தனுக்கு சொல்ல முடியாது எனக்கு கேட்கணும்னு விருப்பமே இல்லைன்னு போட்டு அவனுக்கு திணிக்கப்படாது அத நஜ மாம் யோ அபியசூயதி என்னை குறிச்சு எவனுக்கு வந்து பகவானுடைய ஒரு குணங்களை பார்த்து ஒரு தோஷத்தை வந்து ஆவிஷ்கரணம் பண்ணணும்னு தோன்றதும் இது என்ன பெரிய குணம் விஷ்ணுவின் இடத்துல அப்படின்னு எவன் ஒருவன் அபியசூயதி அப்படிங்கிறானோ அவனுக்கெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல அப்படின்னுட்டு அந்த இடத்துல யாருக்கு சொல்லணும் யாரு சொல்லக்கூடாதுங்கிறார் இங்க வந்து எதை கேட்க கூடாதோ அப்படிங்கிறச்சே அப்ருவன் விப்ருவன் தான் நரக கில்பிஷம் அஷ்டுதே அதனால
தப்பா எதை வந்து நான் கேட்க கூடாதுங்கிற விஷயத்தையும் எனக்கு சொல்லிடுங்கோ, எதெல்லாம் கேட்டா எனக்கு சம்சித்தி கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்த மாத்திரம் எனக்கு சொல்லுங்கோ, மத்ததை வந்து எக்ஸ்ட்ரேனியஸ் ஐட்டம்ஸ் எனக்கு வேண்டாம். சோ எத் ஸ்ரோதவியம் அதோ ஜப்யம் எத் கர்த்தவியம் ரிபி பிரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம் மூனம் பகவதோ பிரம்மன்னு ரீசன் அங்க தவ தர்ஷனஸ்ய புனக துர்லபத்வாத்து இதானீமேவ கதனீயம் இது ஆசையேன ஆக. நீங்க திருப்பியும் எப்போ கிளம்புவேன்ட்டு தெரியாது, அவ்வக்த கதையே உங்க ஸ்கெடியூல் என்னன்னு தெரியாது யாருக்கும், அதனால சீக்கிரமா இப்பவே சொல்லிடுங்க. நூனம் பகவதா ஹே பிரம்மன்னு நூனம் நிச்சயமாக பகவதா அவஸ்தானம் கோதோஹனம் ஏவ க்வசித்து ந லக்ஷியதே கிரகமேதினாம் கிரகேஷு கிரகமேதினாம் கிரகேஷு கிரகஸ்தாளுடைய வீடுகளில் பகவான் பகவதா ஸ்ரீசுக்கருடைய அவஸ்தானம் இருப்புங்கிறது கோதோகனம் கொச்சித்து நலக்ஷியதே ஒரு மாடு கறக்கிற நேரம் வரையில் கூட பார்க்க முடிய மாட்டேங்கிறதே உங்களுடைய தரிசனத்தை, ஆகையினாலும் இப்பவே சொல்லுங்கோங்கிறத வந்து ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து இண்டிகேஷன் சொல்ற. அதனாலதான் இந்த லைன் இல்லைன்னா முன்னுக்கும் பின்னுக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். எத்தனை கேட்கிறார் பரீட்சித்து, என்ன நினைக்கணும் என்ன பஜிக்கணுமோ அதை எனக்கு கூறுங்கள், எதை பஜிக்க கூடாதோ அதையும் கூறுங்கள்னு சொல்லிட்டு நீங்க இருப்பது கொஞ்ச நேரம் தான், அதனால இப்பவே ஆரம்பிச்சிருங்கோ உங்களுடைய கதையை அப்படிங்கிறதுக்கு பரீட்சித் இங்க சொல்றார். கோதோகன மாத்திரம் பாக்யவசாத்து த்வத் தர்சனம் ஜாதம், கோதோகன மாத்திரம் நீங்க இருப்பேள், ஆனா எங்களுடைய பாக்யவசாத்து இது வந்து உங்களுடைய தர்சனம்ங்கிறது கிடைச்சது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப சூத பௌராணிகர் இதை வந்து கன்க்ளூட் பண்றார் இந்த முதல் ஸ்கந்தத்தை. ஏவம் ஆபாஷித பிருஷ்டா ச ராஜ்யா ஸ்லக்ஷ்ணயா கிரா பிரத்யபாஷத தர்மஜ்ஞோ பகவான் பாதராயணிஹி. பகவான் பாதராயணிஹி ஸ்ரீசுகர், பாதராயணர் வியாசர், வியாசருடைய பிள்ளையான ஸ்ரீசுகர். ஏவம் ஆபாஷிதா, ஏவம் அப்படிங்கிறச்சே அஹோ அப்படின்னு ஆரம்பிச்சு, அஹோ அத்திய வயம்னுட்டு இன்னைக்கு பார்த்தோமே முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஏவம் ஆபாஷிதா இவ்வாறு பரீட்சித்தினால பேசப்பட்டவரான ஸ்ரீசுகர். ஸ்லக்ஷ்ணயா கிரா ராஜ்யா பிருஷ்டா, ஸ்லக்ஷ்ணயா மதுரையா கிரா, மதுரமான இனிமையான வார்த்தையினால் பிருஷ்டா கேட்கப்பட்டவரான ராஜ்யா பிருஷ்டா அரசனால் கேட்கப்பட்டவரான சஹா ஸ்ரீசுகர் தர்மஜ்ஞா, தர்மம் தெரியும் அவருக்கு, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற தர்மத்தையும் பத்தி தெரிஞ்சவர் ஸ்ரீசுகர் பிரத்யபாஷத்தை பதில் கூறினார் அப்படின்னு இந்த முதல் ஸ்கந்தம் இதோட முடியறது. உங்களுக்கு இதுல வந்து இதுக்கப்புறம் இந்த முதல் ஸ்கந்தம் இது சமாப்தகாங்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார், ஆரியம் தர்மஜம் ஆஹதாரிம் அப்படின்னுட்டு. அது வந்து இட் கிவ்ஸ் அ சம்மரி ஆஃப் தி என்டயர் ஸ்கந்தம், அது தனியா எடுத்து இங்க கொடுத்துருக்கேன். ஆரியம் தர்மஜம் ஆஹதாரிம் அவனோ கிருத்வா பரீட்சின் ரிபம் பிரம்மாஸ்திராத்து அபிரக்ஷிதம் கலி ஜய கியாத்தம் ச கிருத்வா புவி அந்தேய சுக ரூபத்த ஸ்வ பரம ஜானோபதேசேன தம் ஷாபாத் ஆவத்து அமும் நமாமி பரமானந்தாகிருதி மாதவம். இவருடைய ஒவ்வொரு ஸ்கந்தத்தினுடைய எண்டிலையும் இவர் வந்து ஒரு ஸ்லோகம் கொடுக்கறது மாதிரி ஒரு நமஸ்கார பூர்வகமாக. இது வந்து என்னன்னா இட் இஸ் ஆல்சோ எ ஸ்மால் கன்சைஸ் வெர்ஷன் ஆஃப் த பிரதம ஸ்கந்தம். நமக்கு வந்து பிரதம ஸ்கந்தம் ஆரம்பிக்கும் பொழுது நைமிஷாரண்யத்துல ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ஆறு கேள்விகள் கேட்கிறா, அந்த ஆறு கேள்விகள்ல வந்து எதை ஸ்ரேயஸ் பும்சான் ஏகாந்தத்த ஸ்ரேயா என்னன்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் அவதாரத்தினுடைய பிரயோஜனம், கிருஷ்ணாவதாரம், அவதாரத்தினுடைய கர்மாக்கள், பர்டிகுலர்லி கிருஷ்ணாவதாரம் எப்படி, அவனுடைய கதை, அதுக்கப்புறம் தர்மஹா கம் சரணங்கதா. இவ்வளவு கேட்டப்போ சூத பௌராணிகர் ஆரம்பிக்கிறச்சு வேதவியாசருக்கு வந்து ரொம்ப துக்கமா இருந்தது, நான் அதுஷ்யத்து ஹிருதயே அப்படின்னு சொல்லி என்னத்தினால அந்த சோகம் இருந்ததுன்னுட்டு நாரதர் வந்து சொல்ல, நாரதர் வந்து நீ பிரதேச மாத்திரம் பவத பிரதர்சிதம் முகுந்த அங்கிரி சம்ஸ்மரணம்ங்கிறது தான் வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கறது, அதுல ஏகதேச மாத்திரம் நீ வந்து மகாபாரதத்துல காமிச்சுட்ட, முழுமையாக அதை டீல் பண்றதுக்கு உனக்கு நீ வந்து பாகவதம் எழுதணும் அப்படின்னு நாரதர் வந்து தன்னுடைய ஒரு கதையையும் சொல்லி அவர் வந்து கிளம்பினார். வேதவியாசர் எழுதி ஸ்ரீசுக்கருக்கு அதை சொன்னார்னு முடிச்ச உடனே
யார் ஸ்ரீசுகர் எதுக்காக பரீட்சத்துக்கு சொன்னாருங்கிற கதைய கேக்குறார். அதுக்கு அஸ்வத்தாமாவனுடைய கதையில இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த அஸ்வத்தாமா கதையை ஆரம்பிக்கிறச்சேதான் ஆரியம் தர்மஜம் ஆஹதாரிம் அவனௌ கிருத்வா. ஆரியம் தர்மஜம், தர்மனுடைய பிள்ளையான தர்மபுத்திரரான யுதிஷ்டிரருக்கு, ஆரியா நோபல் பர்சன், அந்த ஆரியனான யுதிஷ்டிரனுக்கு ஆஹிதாரிம் அவனௌ ஆஹிதாரிம் கிருத்வா, அவனௌ இந்த பூமியில் ஆஹிதாரிம், அல்லது இத வந்து ஆஹிதாரிம் கிருத்வா தனியா எடுத்துடலாம், ஆஹத அரிம், யாரு வந்து தன்னுடைய எதிரிகளை அழித்து விட்டாரோ அப்பேற்பட்டவராக யுதிஷ்டிரனை செய்துவிட்டு, கண்ணனுடைய அனுகிரகம் இருந்ததுனாலதான் அந்த யுதிஷ்டரால வந்து எதிரிகளை ஜெயிக்க முடிஞ்சது. அதனால தர்மஜம் ஆஹதாரிம் கிருத்வா பரீட்சித்து நிருபம் அவனவுங்கிறச்சி அவனி பூமியில், இந்த பூமியில் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு, பரீட்சின் நிருபம் பிரம்மாஸ்திராது அபிரக்ஷிதம் கிருத்வா, பரீட்சித்த மகாராஜா கர்ப்பவாசம் செய்யும் பொழுது அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து அவனை காப்பாற்றி விட்டு, அதுக்கப்புறம் கலிஜய கியாதம் ச கிருத்வா, பரீட்சித் வந்து கலிய ஜெயித்தவன் அப்படின்னு அவனுக்கு புகழ் ஏற்பட்டதுன்னா இவனுடைய பிரசாதத்தினாலதான், கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினாலதான். பரீட்சித்த அரசனை கலிஜய கியாதம், கலியை ஜெயித்தவன் என்று அவனை புகழ் வரவைக்கும்படி செய்தார். அப்படி செய்துவிட்டு கிருத்வா புவி அந்த கடைசியில், இந்த கடைசியில தானே நமக்கு வந்து கங்கா கரை, கங்கை கரையில வந்து உட்கார்றது அதெல்லாம் வந்தது. யஹா எந்த பகவான் சுக ரூபதா சியாமம் சதா அபீச்சிய வயோ அங்க லக்ஷ்மியான்னு சொல்றச்சு, நமக்கு வந்து கண்ணனுடைய ஒரு உருவம் தான் ஞாபகம் வருது, ஸ்ரீசுகரை பத்தி வர்ணிக்கிறச்சு. அதனால சுக ரூபதா, அந்த கண்ணனே சுகருடைய ஒரு உருவமாக வந்து உபதேசம், தன்னுடைய பரமஜான உபதேசம், ஆத்ம ஜானத்தை பத்தி உபதேசம் செய்வது, அதன் மூலியமாக தம் அந்த பரீட்சித்தை சாபாத்து ஆவத் ஆவத்துன அரக்ஷத் அவதி, அவத்தியினுடைய ஆவத்துன லங்கு ரூபம் வருது. சோ சாபாத்து சாபத்தில் இருந்து அந்த பரீட்சித்தை ரட்சித்தார். அப்பேற்பட்ட அமும், அமும்னா என்ன, ஸ்ரீதர சுவாமி பக்கத்துல நின்னுட்டு பாக்குற மாதிரி சொல்றார், அமும் பரமானந்தாகிருதி மாதவம் நமாமி. இங்க இந்த பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இதோட பிரதம ஸ்கந்தம் முடியறது. அடுத்த கிளாஸ்ல இருந்து த்வித்தீய ஸ்கந்தம் ஆரம்பிப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.